வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். இன்றைய தினம் எல்லோரும் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, நாள் நட்சத்திரம் பார்க்கக்கூடியவர்கள், இந்த நாள் நட்சத்திரம் பார்க்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எதையுமே பார்க்காமல் எல்லாம் இறைவனுடைய செயல். இன்றைய தினம் நான் உண்ணுகின்ற உணவு இறைவன் எனக்கு கொடுத்தது என்பது போல் இறைவனை சரணாகதி அடைந்து, இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சிலர் நாள் நட்சத்திரம் இதையெல்லாம் பார்த்து செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதில் கரிநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க, காலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களை கரிநாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த கரிநாள் அப்படின்னா என்ன? ஏன் இதுல யாருமே எதையுமே செய்யக்கூடாது? தை மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா கரிநாள்னு போட்டுருவாங்க. இது 27 நட்சத்திரங்கள், 16 திதிகள், 7 வாரங்கள். இதுல வந்து இந்த மாதத்தில் இந்தந்த நாட்கள் கரிநாளாக அமையும் அப்படின்னு முன்னாடியே கால்குலேஷன் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வருவதற்கு முன்பே, அதுதான் எப்படி இவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நாமெல்லாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்றால், சேட்டலைட் அதை வைத்துத்தான் நாம் கணக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படியல்ல, அந்த காலத்தில் இருந்தவர்கள் இன்றைய தினம் வருண பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், வெயிலினுடைய உக்கரம் அதிகமாக இருக்கும், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கத்திரி அப்படிம்பாங்க சென்னையில, அக்னி நட்சத்திரம். இந்த காலங்களில் சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் நமக்காக கண்டுபிடித்து நம்மளுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நமக்காக வாழ்ந்த முன்னோர்கள். இந்த கரிநாள் அப்படின்னா அதுல சுபகாரியங்கள் செய்வதற்கு முடியாது. கிரகப்பிரவேசம், கல்யாணம், அப்புறம் பும்சவனம், சீமந்தம் போன்ற எந்த விதமான சுபகாரியங்களும், கும்பாபிஷேகம் முதற்கொண்டு சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இதற்கு அறிவியல் உண்மை என்ன அப்படின்னா, இந்த கரிநாள்கள் அப்படிங்கிறது சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள், சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும், அதிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் நம்மை நம்முடைய உடல்நிலையை பாதிக்குகின்ற கதிர்வீச்சாக இருக்கும். அதனால அந்த நாட்களில் நாம் இந்த சுபகாரியங்களை செய்தோமேயானால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்னு கேட்குறீங்கன்னா, கோபம் அதிகமாக வரக்கூடிய நாட்கள், வெப்பம் அதிகமாக இருப்பதனால் உங்களுடைய உடல்நிலை சோர்வு அடையும். அப்படி சோர்வு அடைகின்ற நாட்களில் நீங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வுகளை வைத்துக் கொண்டீர்களேயானால் கண்டிப்பாக அதை செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரியான நாட்களில் நாம் இந்த முக்கியமான சில பண்டிகைகள், அதாவது திருமணம், காது குத்துதல், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் நடத்தாமல் இருப்பது நல்லது. இந்த கரிநாள் அப்படிங்கிற பொழுது இன்னொரு வேலை செய்யலாம். என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடன்களை அடைப்பது. நீங்க கொண்டு போய் கடனை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு வச்சீங்களேன், அதை ஃபைனலைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பீர்கள். ஏன்னா அது தொடராது, இந்த கரிநாளில் தொடர் அப்படிங்கிறது இருக்காது. அதனால கரிநாள் உள்ள நாட்களில் உங்களுடைய கடன்களை அடைப்பது அப்படின்னு செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கடன் வாங்காமல் இருக்கலாம். சுபகாரியங்களை தவிர்த்து இந்த கரிநாள்களில் தவிர்த்து இருந்தோமேயானால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும்.
அதே போல் தனிய நாள் அப்படின்னு ஒன்று வரும், கரிநாளை போலவே தனிய நாள். இதுவும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் குறிப்பிட்ட தேதிகளையே தனிய நாள் அப்படின்பாங்க. ஆனால் இந்த தனிய நாள் இப்ப யாரும் பார்க்கறது இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்க, தனிய நாள்லயே வந்து சில விஷயங்கள் செய்கிறார்கள். ஆனால் அதுவும் இந்த தனிய நாளில் விளக்குவது நல்லது. ஏன்னா ஒரு நாள் நட்சத்திரம் ஹோரை இதையெல்லாம் பார்த்து உங்களுக்காக கிரகப்பிரவேசம் செய்வதற்காக திருமணம் செய்வதற்காக பஞ்சாங்கத்தில் இந்த நாள் நல்ல நாள் முகூர்த்த நாள் என்று கூறுகிறார்கள். அதில் நாம் சென்று ஆராய்ச்சி செய்து இன்றைய தினம் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், வைப்ப முகூர்த்தம், அதாவது இவர்களாக ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய யோகம் கர்ணம் இவையெல்லாம் பார்த்து இவையெல்லாம் நன்றாக இருக்கிறது, அன்றைய தினம் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம், இல்லை கிரகப்பிரவேசம் செய்யலாம் என்று வைப்ப முகூர்த்தமாக நிறைய முகூர்த்தங்கள் வைக்கப்படுகிறது. அப்படி செய்யலாமா என்று கேட்டீர்களேயானால் கண்டிப்பாக அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனால் பஞ்சாங்கம் என்பது அது ஆராய்ச்சி செய்து நமக்காக வழங்கப்பட்டது, அதனுள் ஆராய்ச்சி செய்வது என்பது தவறான கருத்து. ஒரு அமாவாசை என்பது அன்றைய தினம் வரக்கூடிய திதியில் சர்வ அமாவாசை என்று பஞ்சாங்கத்தில் எழுதிவிட்டார்களேயானால் அன்றைய தினம்தான் நீங்கள் செய்ய வேண்டும். மறுநாள் 11 மணி வரையிலும் அமாவாசை இருந்தாலும் அந்த திதி அமாவாசை திதி என்பதை அதில் போடவில்லை என்றால் கண்டிப்பாக அன்றைய தினம் செய்யக்கூடாது. இதில் ஆராய்ச்சி செய்யாமல் பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கிறார்களோ, ஏன்னா பஞ்சாங்க படலம்ங்கிறது ஒன்று நடக்கும், ஒரு வருடத்தினுடைய பஞ்சாங்கம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசி அதற்கு பிறகுதான் அந்த பஞ்சாங்கத்தை போடுவார்கள். அதனால் இதில் ஆராய்ச்சி செய்யாமல் அந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும் கரிநாள் தனிய நாள் சுபமுகூர்த்த நாட்களை பார்த்து அதற்கு தகுந்தார்போல் நீங்களும் உங்களுடைய சுபமுகூர்த்தங்களை நடத்தி சந்தோஷமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம்.